ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உணவு நீர் எவ்வளவு முக்கியமோ அதே போல அவனுடைய தூக்கமும் மிக முக்கியம். சரியான தூக்கம் ஒரு மனிதனுக்கு இருந்தாலே ஏராளமான நோய்கள் வருவதிலிருந்து தடுக்கலாம். இரவில் சரியான நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கி எழுந்தாலே உங்களுடைய உடல் சோர்வு அகன்று நோய்களெல்லாம் நீங்கும். ஆனால் இப்பொழுது பலருக்கும் காலையில் தூக்கம் வருகிறது, இரவில் தூக்கம் வராமல் தவிக்கிறார்கள். என்னென்ன காரணங்களால் உங்களுக்கு பகலில் அதிகம் தூக்கம் வருகிறது, இரவில் தூக்கம் வருவதில்லை என்பதை பற்றி பார்ப்போம். பகலில் அதிகம் தூக்கம் வருவதற்கு முக்கிய காரணம் மன அழுத்தம், இரண்டாவது உடல் அசதி. இந்த இரண்டும் உங்களுடைய உடலில் இருந்தால் இரவில் உங்களுக்கு தூக்கம் வராது, ஆனால் பகல் நேரத்தில் தூங்கிக் கொண்டே இருப்பீர்கள். அதுபோல ஏதோ ஒரு விஷயத்தை தொடர்ந்து யோசித்துக் கொண்டு இருந்தால் இரவில் தூக்கம் வராது, ஆனால் அந்த தூக்கத்தை சமன் செய்வதற்கு பகலில் நன்றாக தூக்கம் வரும். இரவில் குறைந்தது நீங்கள் 8 மணி நேரம் சரியாக தூங்க வேண்டும். அப்படி இல்லாமல் குறைந்த நேரம் நீங்கள் தூங்கினால் பகலில் உங்களுக்கு அதிகம் தூக்கம் வரும். ஒரு சிலர் மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை யாரிடமும் சொல்லாமல் தொடர்ந்து மன அழுத்தத்திற்கு உள்ளாகி கொண்டே இருப்பார்கள். இப்படி நீங்கள் எல்லா விஷயங்களையும் உங்களுக்குள் வைத்துக் கொண்டிருந்தாலும் பகலில் அதிகம் தூக்கம் வரும், இரவில் தூக்கம் வராது. பகலில் அதிகம் தூங்குவதற்கு உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களும் ஒரு காரணம். ஏனென்றால் அதிகமாக நீங்கள் எதிர்மறை எண்ணங்களை மனதில் நினைத்துக் கொண்டிருப்பதால் இரவில் தூக்கம் இருக்காது, பகலில் அதிகம் தூக்கம் இருக்கும். நீரிழிவு நோய் பிரச்சனை இருப்பவர்களுக்கும் இப்படி இரவில் தூக்கம் வராமல் பகலில் அதிகம் தூக்கம் வரும். ஒரு சிலர் இரவு நேரங்களில் தூங்குவதற்கு முன்னர் அதிகமாக சாப்பிடுவார்கள். இப்படி அதிகமாக சாப்பிட்டால் நன்றாக தூங்க முடியும் என நினைக்கிறார்கள். ஆனால் இது மிகவும் தவறான ஒன்று. நீங்கள் அதிகம் உணவை சாப்பிடும் பொழுது அது செரிமானத்திற்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். செரிமானம் நடைபெற அதிகம் நேரமாகும். இதனால் உங்களுக்கு இரவில் நிம்மதியான தூக்கம் வராது. அதனால் பகலில் அதிக நேரம் தூங்க முயற்சிப்பீர்கள். பகலில் நீங்கள் தூங்குவதற்கு இன்னொரு முக்கிய காரணம் சோம்பேறித்தனம். தொடர்ந்து ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும், இல்லையென்றால் உங்களுக்கு பகலில் அதிகம் தூக்கம் வரும். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யாமல் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்காமல் இருப்பவர்களுக்கும் இப்படி பகலில் தூக்கம் வரும். நீங்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்து இரவில் நன்றாக தூங்கினால் பகலில் வரக்கூடிய தூக்கம் உங்களுக்கு குறையும். பகலில் நீங்கள் தூங்குவது ஏராளமான நோய்களுக்கு வழிவகுக்கும். எந்த காரணத்தாலும் பகலில் தூங்குவதை தவிர்த்து விடுங்கள். கண்டிப்பாக தூங்க வேண்டும் என்றால் கூட ஒரு 10 நிமிடங்கள் இளைப்பாறுவதற்கு மட்டுமே தூங்குங்கள். அதை தவிர்த்து பகலில் நீங்கள் தொடர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தால் நிச்சயம் ஏராளமான நோய்கள் உங்களுடைய உடலில் வந்து ஒட்டிக்கொள்ளும். அது மட்டுமல்லாமல் இரவு தூக்கமும் கெட்டுவிடும். உங்களுடைய வேலைகளும் சரியாக செய்ய முடியாமல் போய்விடும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையையும் சந்தோஷமாக வாழ முடியாது. அதனால் காலையில் தொடர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பவர்களால் நீங்கள் உங்களுடைய தூக்க நேரத்தை மாற்றி பகலில் நல்ல வேலை செய்து இரவில் நன்றாக தூங்குங்கள். உடல் ஆரோக்கியத்தை பேணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.